சொல்றாங்கல்ல ஐயா, அதை பத்தி ஈகோ அகம்பாவம் தான் சொல்றாங்கல்ல, அது இருந்தா நிறைய பெயின் வருது, நிறைய கஷ்டம் வருது, அதனாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தான் சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் கருத்து சொல்லுங்க. இப்ப ஈகோங்கிறது வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பேர் ஈகோங்கிறது. நான் தான் பெரிய ஆள், நான் செய்கிறதா சொல்கிறதான் கரெக்டுன்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் ஈகோன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுங்கிறது வந்து நீங்கள் புறச்செயல்களில் பண்ணும் பொழுது நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல தப்பு இல்லை, அது அதை பற்றி தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கார், ஒரு பஸ் வருது, கார் வருதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் அதை விட்டு விலகி போகிறீங்க. நீங்கள் அதனால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஈகோ கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ அதே நேரத்தில் அந்த ஈகோவை வந்து உங்கள் அகத்துக்குள்ளே நீங்கள் உங்களை சரி பண்ணுறதுக்கு நான் பயம் இல்லாமல் இருக்கணும், வருத்தம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அங்கே ஒரு ஈகோவை நம்ம கிரியேட் பண்ணோன்னு சொன்னால் அது ஒரு மீனிங்லெஸ்ஸாக போயிடுது. இப்போ அங்கே அது மீனிங்லெஸ்ஸாக போயிடுது. ஆனால் புறத்தில் வந்து நம்ம அந்த ஈகோங்கிறது வந்து அதை நம்ம நேற்று நம்ம பார்த்தோம். புறத்தை பொறுத்தளவில் நம்முடைய செயல்களில் வந்து ஒரு தர்ம நியாயம், ஒரு ஒழுங்கு, ஒரு டிசிப்ளின் இருக்கணும்னு பார்த்தோம். நம்ம ஈகோன்னு சொல்லி சொன்னால் நான் சொல்கிறதெல்லாம் எல்லோரும் கேட்கணும், நான் சொல்கிறதான் சரி, மற்ற சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம அப்படி ஒன்று அதை அதிகப்படுத்தி அதிக பிரசங்கத்தை நம்ம பெறக்கூடாது. நம்மளை காப்பாற்றிக்கிற அளவில் நம்ம சரியான முறையில் வாழ்க்கை நடத்துறதுக்கு ஈகோங்கிறது கண்டிப்பாக தேவை. ஈகோ இல்லாமல் நம்ம செயல்படவே முடியாது. அப்போ அந்த புறத்துக்கு நம்ம வந்து ஈகோங்கிறது நம்ம வந்து ஒரு தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு நம்ம ஈகோவை வச்சுக்கிட்டு தான் செய்யணும். ஈகோவே இல்லாமல் இருந்தனா நீங்கள் செயல்படவே முடியாது. ஆனால் அகத்தை பொறுத்தளவில் அந்த ஈகோங்கிறது மீனிங்லெஸ் அதனால் அங்கே வந்து நான்னுட்டு சொல்லி நினைக்கிறதே தப்பு. இருக்குது, அப்படிங்கிறப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான்கிறது வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸாக ஒன்று, அது தோன்றி மறையக்கூடிய ஒன்றுங்கிற மாதிரி, அது ஒரு 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 எத்தனையோ விதமான இமேஜஸில் நான்கிறது ஒரு இமேஜுங்கிற மாதிரி எடுத்து. இப்போ இந்த ஈகோ அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஒப்பிட்டு பார்க்கும் தன்மை வருது. இந்த ஒப்பிட்டு பார்க்குறப்ப இந்த இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது ரொம்ப படுத்துகிற மாதிரி இருக்குது. அதை பற்றி சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்தா தான் வந்து நீங்கள் அதாவது ஜெனரலாக வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது, அந்த காம்ப்ளெக்ஸ் வருதுங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் தான். நீங்கள் மனசில் வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷனை பற்றியே நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ரிஃப்ளெக்ஷன் வேணாலும் வந்துட்டு போட்டோம். அது புறத்துக்கு வந்து தேவைப்படுதா தேவையில்லையாங்கிற மட்டும்தான், நம்ம கண்ணு வந்து புறத்தில் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நிறைய கான்செப்டில் என்னென்னு சொன்னால் நீங்கள் உலகத்தை நீங்கள் வந்து சரி பண்ணணும்னு நினைக்காதுங்க, உங்களை சரி பண்ணுங்கிற மாதிரி தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் உங்களை சரி பண்ணவே வேண்டியதில்லை, உங்களை நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் சரி பண்ண வேண்டியது உங்கள் சூழ்நிலை தான் சரி பண்ணணும். சில நேரங்களில் நீங்கள் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறதுனால தான் சில இதுகளெல்லாம் நீங்கள் சரியாக சில இதுகளை வந்து எஸ்டிமேட் பண்ண முடியும், என்ன செய்யணுங்கிற முடிவையும் கூட நீங்கள் எடுக்க முடியும். அதனால் கம்பேரிசன் கூட தேவைப்படத்தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி உங்களுக்கு வர்றது. இப்போ உண்மையில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து உண்மையிலேயே அந்த இடத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எடுக்க வேண்டியதில்லை. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட சில நேரங்களில் தேவைப்படும். உதாரணமாக என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு என்னென்னு சொன்னால் அந்த பிஸ்னஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போ இது வந்து இது லாஸ் ஆகுமா எப்படி ஆயிருமோ தெரியலையேன்னு சொல்லி ஒரு இருக்குன்னு சொல்லி அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். உண்மையில் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கூட நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிடலாம். ஏன்னா அப்படி ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்வீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து செய்வீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு எல்லாம் நடக்கும், நல்லா தான் நடக்கணும்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு பணத்தை வாரி போட்டிங்கன்னு சொன்னால் திருப்பி வராமல் போயிடக்கூடாது. அப்போ வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட உதவிக்கு வருது. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிடுங்க. செயலுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுறீங்கிற பொறுத்தான் இருக்குது. அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிடணும் அவ்வளோதான். அவங்களுக்கு அங்கே வந்து நெகட்டிவ் எமோஷனுங்கிறதே ஒன்றுமே கிடையாது. நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது வந்து அந்த எமோஷன் அளவில் கிடையாது. ஒரு பயமும் கூட வந்து அது நெகட்டிவ் எமோஷன் கிடையாது. அதே மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட நெகட்டிவ் எமோஷன் கிடையாது. அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்றீங்கிற பொறுத்து இருக்குது. நீங்கள் அதனால் உங்கள் வேலையெல்லாம் பாசிட்டிவ்னு சொன்னால் நீங்கள் நெகட்டிவாக எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ அதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிடலாம். உங்களை நிதானமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையோ சில அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுலையோ இல்லை சில ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறதுலையோ கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உதவியாக இருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிடலாம். அதனால் நீங்கள் எந்த எமோஷன் வந்தாலுமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கிட போல இட்டா போதும். நன்றி.